வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவியின் இன்றைய உலக செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சூடானில் சிக்கி தவிக்கும் தமிழர்கள் வெளியாகிய தகவல். பாகிஸ்தானின் மோசமான நிலைமை ராணுவ ஆட்சிக்கு வழிவகுக்கலாம், முன்னாள் பிரதமர் எச்சரிக்கை. சிங்கப்பூரில் மரண தண்டனையை எதிர்கொள்ளும் தமிழருக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும், குடும்பத்தவர்கள் உருக்கமான வேண்டுகோள். சீனாவை எதிர்கொள்வதற்கு ஏவுகணைகளை கொள்வனவு செய்ய ஆஸ்திரேலியா திட்டம். நியூசிலாந்தில் 7.2 ரெக்டர் பூகம்பம். மழையில் இந்த மோடியின் கட்டவுட்டை துடைத்த முதியவர் ராகுல் காந்தியை தங்கள் வீடுகளில் தங்க வருமாறு அழைத்த ஆயிரக்கணக்கான மக்கள். அமெரிக்காவில் பள்ளி கலை நிகழ்ச்சியில் துப்பாக்கிச் சூடு, 9 பேர் படுகாயம். கென்யா நாட்டின் மத போதகர் பண்ணை நிலத்தில் தோண்டு தோண்டு பிணங்கள், 47 உடல்கள் மீட்பு. தொடர்பன விரிவான செய்திகள். சூடானில் ராணுவம் மற்றும் துணை ராணுவ படையினருக்கிடையே தொடர்ந்து குண்டுமல்லை மற்றும் துப்பாக்கிச் சூடு நடந்து வரும் நிலையில் அங்கு 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் சிக்கியுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களில் பெரும்பாலோர் ஹோட்டல் அறைகள் அல்லது வீடுகளில் உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளனர். சூடானில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாடு கர்நாடகாவைச் சேர்ந்த சிலரிடம் சர்வதேச ஊடகங்கள் பேசியதாகவும் அப்போது கடுமையான துப்பாக்கிச் சூட்டு சத்தம் கேட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சூடானின் தலைநகரான கார்டூமில் மட்டுமல்லாமல் அங்கிருந்து வெகு தொலைவில் உள்ள அல் பஷீரிலும் இந்த துப்பாக்கிச் சூட்டு சத்தம் கேட்டமை குறிப்பிடத்தக்கது. சூடானில் கணிசமான எண்ணிக்கையில் இந்தியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். சூடானில் தலைநகர் கார்டூம் நகரில் இந்தியாவின் தூதரகம் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இருதரப்பு மோதலின் போது ஆல்பர்ட் ஆகஸ்டின் என்ற இந்தியர் ஒருவர் கொல்லப்பட்டதாக இந்திய தூதரகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. சூடானில் நடைபெறும் மோதல் முடிவுக்கு வர சில காலங்கள் ஆகும் என்பதனால் மீட்பு நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதுவரை இந்தியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வீடுகளில் தங்கியிருக்க இந்திய தூதரகம் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது. மேலும் இந்தியர்களை தாயகம் மீட்டு வர இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 2 விமானங்கள் ஜெட்டா விமான நிலையத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சுமேதா கப்பல் போர்ட் சூடானில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார மற்றும் அரசியல் பிரச்சினைகள் மோசமானதாக உள்ளமை நாட்டின் ஆட்சியை ராணுவம் கைப்பற்றுவதற்கு வழிவகுக்கக்கூடும் என அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷஹீத் கஹான் அப்பாச்சி தெரிவித்துள்ளார். 2017 ஆகஸ்ட் முதல் 2018 மே வரை பாகிஸ்தானின் பிரதமராக பதவி வகித்த பாகிஸ்தான் ஷஹீத் கஹான் அப்பாச்சி கடந்த காலங்களில் தற்போதைய நிலையை விட குறைந்தளவு கடினமான சூழ்நிலைகளிலும் ராணுவம் தலையிட்டது எனவும் பாகிஸ்தானின் டான் பத்திரிகைக்கு அளித்த செவ்வியில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இதுபோன்ற சூழ்நிலைகளில் பாகிஸ்தான் மிக நீண்ட காலம் ராணுவ சட்டத்தின் கீழ் இருந்தது. உண்மையில் இதைவிட மோசமான பொருளாதார அரசியல் சூழ்நிலை ஒருபோதும் எதிர்கொள்ளவில்லை என நான் கூறுவேன். குறைந்தளவு கடினமான சூழ்நிலைகளிலும் ராணுவம் ஆட்சியை பொறுப்பேற்றிருந்தது என தெரிவித்துள்ளார். சமூகம் மற்றும் ஸ்தாபனங்களின் விரிசல்கள் மிக ஆழமாகும் போது ராணுவம் தலையிடக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ராணுவ சட்டத்தை அமல்படுத்துவது குறித்து பாகிஸ்தான் ராணுவம் தற்போது சிந்திப்பதாக தான் கருதவில்லை எனவும், ஆனால் வேறு தெரிவுகள் இல்லாத போது அத்தகைய நிலை ஏற்படக்கூடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிங்கப்பூரில் கஞ்சா வைத்திருந்தமைக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டு தண்டனை நிறைவேற்றத்தை எதிர்கொண்டுள்ள தங்கராஜா சுப்பையா என்ற 46 வயது நபரின் குடும்பத்தினர் அவருக்கு பொதுமன்னிப்பு வழங்க கோரி உருக்கமான வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த வழக்கை மீள் விசாரணை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கஞ்சா கடத்தல் முயற்சியில் ஈடுபட்டமைக்காக சுப்பையாவிற்கு 2018 மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை உறுதி செய்துள்ள நிலையில் புதன்கிழமை தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது என சகோதரர் குறித்த வழக்கு நியாயமான விதத்தில் இடம்பெற்றதாக நாங்கள் கருதவில்லை, எங்கள் ஜனாதிபதி மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது, அவர் மனுவை வாசிப்பார் என கருதுகின்றேன் என சகோதரி லீலாவதி சுப்பையா தெரிவித்துள்ளார். இள வயதிலிருந்து எனது சகோதரர் இரக்க குணம் மிக்கவர், அனைவராலும் விரும்பப்பட்டவர், அவர் எவருக்கும் எந்த தீமையும் செய்யவில்லை, அவர் தனது குடும்பத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்தார் என சகோதரி கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். 6 மாத காலப்பகுதியில் சிங்கப்பூர் முதல் தடவையாக மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது. 2017 கஞ்சா வைத்திருந்தார் என அதிகாரிகள் சுப்பையாவிற்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தனர். தாய்லாந்து உட்பட பல நாடுகளில் கஞ்சா வைத்திருப்பது குற்றமற்ற செயலாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் மரண தண்டனையை கைவிட வேண்டும் என மனித உரிமை அமைப்புகள் வேண்டுகோள் விடுத்து வருகின்றன. இந்த வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட விதத்தில் பல தவறுகளும் பிழைகளும் உள்ளதாக குடும்ப உறுப்பினர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் தெரிவித்துள்ளனர். சீனாவை எதிர்கொள்வதற்காக ஆஸ்திரேலியா நீண்ட தூர ஏவுகணை கொள்வரவு செய்யும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பு நிலை குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் மூலம் இது தெரிய வந்துள்ளது. ஏவுகணை ஜுகத்தில் ஆஸ்திரேலியா புவியியல் ரீதியிலான தனிமைப்படுத்தல் மூலம் தன்னை பாதுகாக்க முடியாது என ஆய்வறிக்கையை தெரிவித்துள்ளது. 110 அறிக்கையை 2ம் உலக யுத்தத்திற்கு பின்னர் ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பு குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள பாரிய மாற்றம் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். 2ம் உலக போருக்கு பின்னர் எந்த நாட்டிலும் காணப்படாத அளவிற்கு சீனாவின் ராணுவ
கட்டமைப்பு மிகப்பெரியதாக உள்ளது என தெரிவித்துள்ள ஆய்வறிக்கை இந்த ராணுவ கட்டமைப்பு வளர்ச்சி என்பதை தனது மூலோபாய நோக்கம் குறித்து இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கு எவ்வித உத்தரவாதத்தையும் வழங்காமல் சீனா முன்னெடுக்கின்றது எனவும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் வடபகுதி பாதுகாப்பினை வலுப்படுத்த வேண்டும், வடபகுதி தளங்களிலிருந்து செயல்படுவதற்கான படையினரின் திறனை வலுப்படுத்த வேண்டும் எனவும் பாதுகாப்பு ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. எங்களின் தேசத்திற்கான பாதுகாப்பு சவால்கள் புதிதாக உருவாகி வரும் சூழ்நிலையில் இரண்டாம் உலக யுத்தத்திற்கு பின்னர் மேற்கொள்ளப்பட்ட மிகவும் முக்கியமான பணி என பிரதமர் ஆண்டனி அல்பனிஸ் இந்த அறிக்கையை வர்ணித்துள்ளார். இந்த ஆய்வை அடிப்படையாக வைத்து ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படையினர் தரையை அடிப்படையாக கொண்ட ஆயுதங்களிலிருந்து நீண்ட தூர ஏவுகணைகளை நோக்கி கவனத்தை செலுத்துவார்கள் என பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மாஸ்லஸ் தெரிவித்துள்ளார். இதற்கான வெடிபொருட்கள் ஆஸ்திரேலியாவில் தயாரிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 500 கிலோமீட்டர் செல்லக்கூடிய துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகளை கொள்வனவு செய்து ராணுவத்திற்கு வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தின் ஹெர்மேடிக் தீவில் இன்று பாரிய பூகம்பம் ஏற்பட்டுள்ளது. 7.2 ரெக்டர் அளவுடையதாக பூகம்பம் பதிவானதாக அந்நாட்டின் தேசிய நில அதிர்வியல் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இப்பூகம்பத்தை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா பங்கேற்கும் நிகழ்ச்சி நேற்று முன்தினம் பெங்களூருவை அடுத்துள்ள தேவனஹள்ளியில் நடைபெற இருந்தது. திடீர் மழை காரணமாக இந்த நிகழ்வு நடைபெறவில்லை. இந்நிலையில் அங்கு சாலையோரத்தில் வைக்கப்பட்டிருந்த பிரதமர் மோடியின் கட்டவுட் மழையில் நனைந்து கிடந்தன. இதனை பார்த்த முதியவர் ஒருவர் மோடியின் கட்டவுட்டில் இருந்த மழை நீரை தனது துண்டால் துடைத்து நிற்க வைத்தார். இது சமூக வலைதளங்களில் வெளியாகி பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா இதனை தனது டுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்து இந்த நாட்டின் தலைவர்கள் மீது மக்கள் அளவில்லாத பாசத்தை காட்டுகின்றனர், அவர் மீது மக்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது, அவர் மீதான உண்மையான அன்பை பாஜக பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது, கர்நாடகாவில் உள்ள தேவனஹள்ளியில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ அதனையே உணர்த்துகிறது என கன்னட மொழியில் பதிவிட்டுள்ளார். கேரளாவின் வயநாடு தொகுதி எம்பியாக இருந்த ராகுல் காந்தி கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசினார் என கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. குஜராத் மாநிலம் சூரத் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்டது. இதனையடுத்து பாராளுமன்ற செயலகம் அவரது எம்பி பதவியை பறித்துள்ளது. எம்பி பதவி பறிப்போனதால் டெல்லியில் ராகுல் காந்தி வசித்து வந்த வீட்டையும் காலி செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ராகுல் காந்தி டெல்லி அரசு வீட்டை காலி செய்துவிட்டு தாயார் சோனியா வீட்டுக்கு சென்றார். இது பற்றிய தகவல்கள் ஊடகங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்ததுடன் இந்த சம்பவம் குறித்து ராகுல் காந்தி கர்நாடகாவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியதாவது, உண்மையை பேசியதற்காக எனது எம்பி பதவி பறிக்கப்பட்டுள்ளது, இதற்காக நான் பயப்படப் போவதில்லை, எம்பி பதவியை பறித்ததோடு டெல்லியில் உள்ள அரசு வீட்டையும் காலி செய்ய சொன்னார். இதனை அறிந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளில் தங்க வருமாறு என்னை அழைத்தனர். எனது அரசு வீடு பறிக்கப்பட்ட நாள் முதல் எனக்கு ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வந்தன. அதில் மக்களின் அன்பை தெரிந்து கொண்டேன், அவர்களின் இதயங்களில் நான் வாழ்வதை புரிந்து கொண்டேன். வெறுப்பு மற்றும் வன்முறையை பரப்புவதில் நம்பிக்கை கொண்ட பாரதிய ஜனதா மற்றும் RSS சித்தாந்தத்திற்கு எதிராக காங்கிரஸ் எப்போதும் உறுதியாக போராடும் என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் ஜம்பூரில் பள்ளி ஒன்று உள்ளது. இங்கு நேற்று இரவு நாட்டிய கலை நிகழ்வு நடைபெற்றிருந்த வேளை ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியை பார்த்தும் ரசித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த மர்ம மனிதன் திடீரென தான் வைத்திருந்த கைத்துப்பாக்கியால் மாணவர்களை நோக்கி சரமாரியாக சுட்டுள்ளான். இதில் 9 பேர் துப்பாக்கி கொண்டு பாய்ந்து படுகாயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் அருகில் இருந்த வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சிகிச்சைகளுக்காக சேர்க்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட மர்ம மனிதன் யார் என்பது இதுவரைக்கும் தெரியவில்லை. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் கடற்கரை ஒரு பகுதியான மாரண்டி நகரைச் சேர்ந்தவர் பால் மெகன்சி ஒரு குறிப்பிட்ட மதத்தின் போதராக இருந்து வருகின்றார். இவருக்கு சொந்தமான பண்ணையில் ஏராளமானோர் தங்கியுள்ளனர். இந்த பண்ணையில் 15க்கும் மேற்பட்டவர்கள் உடல் மெலிந்து மோசமான நிலையில் இருந்து வருவதாகவும் இதில் 4 பேர் இறந்துவிட்டதாகவும் போலீசில் புகார் கிடைக்கப்பெற்றது. இதனையடுத்து போலீசார் பால் மெகன்சி பண்ணையில் அதிரடி